கல்வித்துறையில் ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு சிறப்புகள் வாய்ந்ததாகும். அந்த வகையில் விவசாயத்திற்கான கல்வியாக கற்று வளரும் தலைமுறையினரும் விவசாயம் கற்று நவீனமயமான விவசாய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் முறைகளையும் விவசாயத்தை பற்றிய கல்லூரியாக விவசாய கல்லூரி உள்ளது. அந்த வகையில் விவசாயத்தில் படிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று பயிற்சி எடுப்பது, விவசாயத்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையிலும் புதுக்கோட்டை மாவட்டம் இல்பூரில் உள்ள மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் பயின்று வரும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வேளாண்மைக்கான இடங்களையும் புதுக்கோட்டை பகுதியில் உள்ள ரோஸ் அரசு சார்பற்ற அமைப்பு மற்றும் விவசாயத்துறை சம்பந்தமான தகவல்கள் அறிந்து கொள்ளும் விதமாக வேளாண் இணை இயக்குனர் அலுவலகம் மற்றும் வேளாண் அறிவியல் நிலையம் ஆகிய இடங்களுக்கு நேரில் சென்று பயிற்சியும் கலந்தாய்வும் நடைபெற்றது. வேளாண் இயக்குனர் அலுவலர், வேளாண் அலுவலர் தரக்கட்டுப்பாடு ரஃபீக் முகமது, மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வேளாண் துறை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் மத்திய மாநில வேளாண் திட்டங்கள் பற்றியும் உழவன் செயலி பற்றியும் மற்றும் பல்வேறு தகவல்களை எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து துணை இயக்குனர் மாணவர்களின் எதிர்காலம் சார்ந்த அறிவுரைகளையும் விவசாயம் சார்ந்த கருத்துக்களையும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். விவசாயம் சம்பந்தமான பல தகவல்களையும் கலந்தாய்வு மூலம் அறிந்து கொண்டதாகவும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். படிப்புடன் கூடிய நேரடி களத்தில் பயிற்சிகளும் எடுத்துக்கொள்வதால் எங்களுக்கு மிகவும் கல்வி கற்பதற்கு பயனுள்ளதாக இருந்ததாகவும் தெரிவித்தனர். பல்வேறு தகவல்களையும் கேட்டறிந்த மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர்.